நண்பர்களே, வணக்கம். ஒரு லேடி வந்து தன்னோட வாழ்க்கையில் சந்தித்த பல விதமான நிகழ்வுகளையும் அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட மன பாதிப்பு, அதுக்கப்புறமேட்டு ஐயாவோட புரிதல்னால் அவங்களுக்கு ஏற்பட்ட தெளிவு, அது எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களுக்கும் அது உதவும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்மக்கிட்ட ஒரு தடவை சொன்னாங்க. அதை என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க கேளுங்க. ஐயா, நான் வந்து ஒரு 45 வயசான பெண்மணி. நான் எனக்கு வந்து வீட்டுக்காரர், அப்புறம் ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்காங்க. என்னோடய சின்ன வயசுலேருந்து கனவு பயம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. ராத்திரியில் தூங்குறப்ப கனவுல வந்து ஒரு முரட்டு ஆள் வருவான், தலப்பாக கட்டிக்கிட்டு குடுவா கத்தி கம்பு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு என்னை அடிக்கிறதுக்கு வர மாதிரி அடிக்கடி எனக்கு அந்த கனவு வரும். இந்த கனவு எனக்கு பிடிக்காது, அதனால் ராத்திரி தூக்கம்னாலே எனக்கு ரொம்ப பயம்தான் வரும். என்னோடய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் ரொம்பவும் உடல் நலம் இல்லாமல் இருந்தாங்க. பல விதமான மருத்துவமெல்லாம் பார்த்தோம், ஒன்றும் சரியாயில்லை. அதுக்கு ஏதோ தீய சக்தி தான் காரணம்னு கூட எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க பிழைக்கிறதுக்கு எந்த வழியும் கிடையாது, ஏதோ கடவுள் உதவினா தான் இருக்குன்னு உதவினாதான் உண்டு அப்படின்னு சொல்லி கூட எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் ஒரு வழியாக ரெண்டு பேரும் அந்த நோயிலேருந்து மீண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ரொம்ப சம்பவம் வந்து என்னை திரும்ப திரும்ப பாதிச்சுட்டே இருந்தது. அதுக்கப்புறமேட்டு நான் அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புகுந்த வீட்டுக்கு வந்துவிட்டேன். என்னோடய புகுந்த வீடு வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பம். அதில் ஏகப்பட்ட பிரச்சனையை நான் சந்தித்தேன். நிம்மதி இல்லாமல் இருந்தேன். ஒரு வழியாக வீடு கட்டி கணவரோட தனியாக வந்துட்டேன். இந்த வீட்டுக்கு வந்திருந்தும் கூட எனக்கு சுத்தமாக நிம்மதியே இல்லை. எப்போ பார்த்தாலும் ஏதாவது உடம்பு தொந்தரவு வந்துகிட்டே இருந்தது. சதா மனசில் வந்து கொடூரமான கனவு வந்துகிட்டே இருந்து என்னால் தாங்கவே முடியல. இதனால் ராத்திரி ஆனாலும் எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ஒரு துன்பம் எனக்கோ இல்லை வீட்டுக்காரருக்கோ இல்லை பிள்ளைங்களுக்கோ நிச்சயம் ஏற்படும்னு சதா என் மனசு பயந்துக்கிட்டே தான் இருந்தது. இந்த நிலைமையில் வந்து வீட்டு பக்கத்தில் உள்ள பெரியவங்கள்லாம் போய் பூசாரிகிட்ட போய் குறி கேளு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த குறி சொல்கிறது வந்து என்னோடய புகுந்த வீட்டில் உள்ளவங்க தான் எனக்கு எனக்கும் குடும்பத்துக்கும் எதை செஞ்சுட்டு செய்வனை செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பாம்பு பூத்துல துஷ்ட ஜேவதை இருக்கும், அதனால் அதுதான் உன்னை போட்டு தாக்குது, அதுதான் நீ படாத பாடுபடுற அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பழனிக்கு போய் அந்த பொய்கை யாரான அந்த சண்முக நதி, சரவண பொய்கை, அது ரெண்டுலேயும் போய் குளிச்சுட்டு முருகனை தரிச்சிட்டு இருந்தால் சரியாயிருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் குடும்பத்தோடு போய் பழனிக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அப்புறம் வரப்போ ஸ்ரீரங்கம்லாம் கூட போனேன். அதுக்கப்புறமா துஷ்ட சேவத பாதிப்புங்கிறதுனால காளி கோயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இந்த மாதிரியே இப்போ இந்த பயத்துக்காக எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். இயேசுநாதனை பார்த்தினப்பண்ணா சரியாகும்னு சொன்னாங்க. சின்ன சின்ன அது கூட முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒன்றும் மாற்றமே கிடைக்கல எனக்கு. அப்புறம் ஒரு தடவை விநாயகருக்கு வந்து 48 நாள் தண்ணி ஊற்றி விளக்கேற்றி வச்சு இந்த பயத்துக்காக சாமி கும்பிட்டு பார்த்தேன். இந்த 48 நாள் முடிஞ்ச நிலை கூட சாமிகிட்ட என்ன, நான் பைத்தியக்காரி மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ செவிடங்காதில் ஊதின சங்கு மாதிரி இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பி தீர்த்துட்டேன். தினமும் பூஜை அறையில் வந்து காலையில் தலைக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு மணி நேரம் போய் கந்த சஷ்டி கவசமும் ஈஸ்வர மாலை, அதுக்கப்புறம் எல்லா தெய்வத்துக்கான மந்திரத்தையும் அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பேன். வாய் மட்டும்தான் மந்திரம் சொல்லுமே தவிர மனசு வந்து அந்த பயத்திலே தான் இருக்கும். வெள்ளிக்கிழமைனாலே எனக்கு அதுக்கு முதல் நாள் ராத்திரிலேருந்து எனக்கு ரொம்ப பயம் வந்துடும். இந்த மாதிரி போக போக வீட்டில் நான் மட்டும் தனியாக இருக்கிறப்ப இந்த ஜன்னல் கதவு தானாக அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். வீட்டில் பின்புற கதவுக்கு பின்னாடி யாரோ இருந்துக்கிட்டு தொந்தரவு கொடுக்குற மாதிரி தோணும். கொஞ்சம் நேரம் கூட நிம்மதியாக இருக்க கூட பயம் என்னை கடும் பாடுபடுத்தும். நான் எதனாச்சும் புதுப்புடவை கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறப்ப ஏதாச்சும் பூனை குறுக்க போச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் இல்லைன்னா சாமி கும்பிட்றப்ப யாராச்சும் தும்முனாலோ தான் சரி இனிமேல் இந்த புடவையை கட்டக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 30-40 மேலே புது புடவை கட்டாமலே அப்படியே தான் இருக்குது. பழைய புடவையே திரும்ப திரும்ப கட்டிக்கிட்டு வருவேன். மத்தியான சமையலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வீட்டுக்காரர் வாங்கிட்டு வருவார். நான் காய்கறி அறிய தொடங்கின உடனே அந்த பயம் திருப்பி எனக்கு வந்துடும். அந்த நேரம் பார்த்து யாருனாச்சும் ஏதாச்சும் இறப்பு செய்தியை சொல்லிட்டாங்கன்னா போச்சு, அதோடு சரி அந்த காய் எல்லாத்தையும் அப்படியே தூக்கி எறிஞ்சிடுவேன். அதுக்கப்புறமேட்டு அந்த காயை நான் திரும்ப சமையலுக்கு பயன்படுத்தவே மாட்டேன். இப்படி திரும்பவும் அந்த காய்களை சமையலுக்கு பயன்படுத்தாமல் சரியில்லை அப்படின்னு தோணுனா கூட என்னால் திரும்பவும் அந்த காய்களை சமைக்கக்கூட முடியாது. ஒரு சமயத்தில் என்னோடய உறவினர்கள் 4 பேர் வரிசையாக ஒரு 6 அளவில் செத்து போயிட்டாங்க. சரி அடுத்தாப்புல இனிமேல் நம்ம தான் நினச்சிக்குவேன், கடவுள்கிட்ட என்னை கூட எடுத்துக்குங்க, என்னோடய வீட்டுக்காரையும் பிள்ளைங்களையும் எதுவும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு பல தடவை நான் வேண்டிக்கிட்டேன். மீதியை நான் நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம நேற்று எப்படி ஒரு அம்மா வந்து சரவணையாட்ட அவங்க ரொம்ப பயத்தில் இருந்தாங்க, அந்த பயத்துலேருந்து விடுபடுறதுக்கு எப்படி ஐயாவோடய புரிதலெலாம் உதவுச்சுன்னு அவங்களுடைய ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம். இன்றைக்கி தொடர்ந்து பார்க்கலான்னு சொன்னோம். அவங்க மேற்கொண்டு அவங்க என்ன சொன்னாங்க பாருங்கள்.
இந்த மாதிரி என்னோடய அந்த பயமான நிலைமையை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீ தேவையில்லாமல் சிந்திச்சு அப்படியே குழம்பிக்கிட்டு இருக்க, தேவையில்லாமல் பயப்படுற, கண்டதையும் எண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி என்னை ஒரு பைத்தியக்காரி மாதிரி தான் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு எந்த ஒரு வழியுமே தெரியாமல் போச்சு. அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுக்கிறது சரி, வேறு ஒன்றும் செய்ய முடியாமல் வழி தெரியாமல் அப்படி தவிச்சிக்கிட்டே தான் கிடந்தேன். கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த பயத்துக்காக எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கேன். ஒரு தடவை கனவுல ஒரு அம்மன் சாமி வந்துச்சு. அப்புறம் நான் ஒன்று அந்த அம்மன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிட்டு போய் 200 ரூபா உண்டியில் போட்டுட்டு சாமிகிட்ட சொன்னேன். ஒன்றும் என்ன பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வை, இல்லைன்னா என்ன ஒரேடியாக அடித்து முடிச்சுப்பிடு அப்படின்னு சொல்லி கூட கண்ணி விட்டு கதறினேன். சரி, இனிமேல் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு பிறவி இருக்கவே கூடாது, ஒரு கல்லாமண்ணா கூட பிறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை இந்த பிறவி துன்பத்துலேருந்து மீட்டு எடுத்துருன்னு சொல்லி கதறி அழுதேன். இந்த மாதிரி நிலைமையில தான் என்னோடய உறவுகார பொண்ணோட மகள் ஒருத்தி தனக்கு ஏற்பட்ட பயத்தை எப்படி நம்ம பகவதையாவை சந்தித்து நம்ம சரவணாயிட்டாலும் கேள்வி கேட்டெல்லாம் எப்படி இது நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிறகு எனக்கு பயமெல்லாம் போச்சுன்னு சொன்னதுனால நானும் இப்போ அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க ஐயான்னு சொல்லிட்டு சரவணாயிட்ட அவங்களுக்கு சொன்னாங்க. சரவணய்யா வந்து எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு 2-3 புஸ்தகத்தையும் பரிந்துரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு வழக்கமாக சொல்கிற இந்த கண்ணாடி டம்ளர் உதாரணத்தையும் நல்லா விளக்கி சொன்னாங்க. அதாவது ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கணும், அதில் கொஞ்சம் மடலும் தண்ணியும் ஊற்றிக்கிட்டு ஸ்பூன் போட்டு அப்படியே நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு பயம் வரப்பண்ணலாம். இந்த தயாரிப்பை வச்சுக்கிட்டு இனிமேல் நீங்கள் பயத்துக்காக எந்த கோயிலுக்கு நீங்கள் போகக்கூடாது, எந்த மந்திரமும் படிக்கக்கூடாது, பூஜை ரூமில் 2 நிமிஷத்துக்கு மேலே சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு இந்த கண்ணாடி டம்ளர் தான் குரு மாதிரி, உங்களுக்கு எப்பெல்லாம் பயம் ஏற்படுதோ அப்பெல்லாம் இந்த கண்ணாடி டம்ளரை ஸ்பூனை போட்டு ஒரு கலக்கு கலக்குங்க, அதுக்கப்புறமா கையை மட்டும் எடுத்துகிட்டு கவனிங்க, ஸ்பூன் ஓரமாக நிற்கும், தண்ணியோட சுழற்சி அப்படியே மெல்ல மெல்ல குறைஞ்சி போய் அப்படியே நின்று போயிடும், மணல் டம்ளர் மணல் வந்து அப்படியே டம்ளரோட அடியில் படிஞ்சு போயிடும், தண்ணீரும் தெளிஞ்சு போயிடும். இந்த மாதிரி தண்ணீர் வந்து தெளியறதுக்கு நாம் கலக்காமல் இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அது மாதிரி தான் உங்கள் மனசில் ஏற்படுற பயத்துக்கு நீங்களாக எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் விட்டுறப்ப பயம் கூட உங்களை விட்டு தன்னாலேயே மறைஞ்சி போயிடும். தண்ணீர் தெளியறதுக்கு நீங்கள் எப்படி எதுவுமே செய்ய தேவையில்லையோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் மனசில் ஏற்படுற பயத்தை போக்குறது கூட நீங்களாக ஒன்றும் செய்ய தேவையே கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 3 நாளைக்கு ஒரு தடவை ஃபோனில் தொடர்பு கொண்டு உங்கள் நிலைமையான்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சரவணையா அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவும் வந்து டம்ளர் உபதானத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டு பயம் ஏற்படுறப்பெல்லாம் அப்படியே கலக்கி கலக்கி தெளிவடைகிறத நல்லா உணர்ந்துட்டாங்க. காலையில் சாயந்தரமும் ஐயாவோட புஸ்தகத்தெல்லாம் கொஞ்சம் படித்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா மொதல் ஒரு 10-15 நாள்லேயே அது வரைக்கும் எடுத்து கட்டாமல் இருந்த புடவையெல்லாம் பாதிக்கு மேலே எடுத்து கட்டிட்டதாகவும், காய்கறியெல்லாம் இப்போல்லாம் தூக்கி எறியாமல் சமைக்கிறதாகவும், பல நாளாக சமைக்காமட்ட காய்கறியெல்லாம் கூட இப்போ சமைக்கிறதா கூட அவங்க சொன்னாங்க. இப்போ நான் முன்னோட இவ்வளோ நல்லா இருக்கிறதா கூட அவங்க சொன்னாங்க. எப்படியும் நான் ரொம்ப சீக்கிரத்தில் நல்லா குணமாகிடுவேங்க ஐயா அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சுன்னு கூட அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க மேலேயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி என்ன மாதிரி ரொம்ப லேடிஸ் பயத்தை எதிர்கொள்ள தெரியாமல் பைத்தியகாரி மாதிரி அங்கங்கேயும் மனநல பாதிக்கப்பட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனால் என்னோடய நிலைமையும் நான் தெளிவடைஞ்சது நீங்கள் உங்கள் புஸ்தகத்தில் கூட போட்டு இதனால் பாதிக்கப்பட்ட எல்லாத்தையும் கூட நீங்கள் மீக்கிறதுக்கு உதவுங்க ஐயான்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த பெண்மணியோட பாதிப்புக்கு காரணம் வந்து தனக்கு ஏற்பட்ட பயத்தை எப்படியாவது போக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த எல்லா முயற்சியுமே தான் அதுக்கு காரணமாகவே இருந்திருக்கு. தனக்கு ஏற்பட்ட பயத்தை நீக்கிறதுக்காக இந்த இறை மந்திரங்களை சொல்கிறது, கோயில் கோயிலாக அலையிறது அப்படி எல்லாமே அது பயத்துக்கு தான் வலிமை சேர்த்துருக்குது. இப்படி இறைவனாடி பயத்தை போக்கிக்க அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி எல்லாமே கூட அந்த பயத்துக்கு ஒரு தீனி போடுற மாதிரி தான் இருந்துருச்சு. இந்த புதிய புடவையை கட்டாமல் இருக்கிறது, காய்கறி எல்லாம் தூக்கி எறுதுன்னு அவங்க செஞ்ச எல்லாமே பயத்தை எழுகுதலை தெரியாமல் அவங்க செஞ்ச செயலாக தான் இருந்துக்குது. மனசை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்ட நொடியிலிருந்து அந்த பயத்தோட வீரியம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூட தொடங்கிடுச்சு. இப்படி 20 வருஷமாக தவறான அருகுமை வச்சுருந்துருக்கவங்க கூட இந்த நம்ம பகவதையோட மனசை பற்றிய புதிய அணுகுமுறையால் 2 வாரத்தில் கூட அவங்களோட அணுகுமுறையெல்லாம் மாறியிருக்குங்க தான் உண்மையாக கூட வந்துருக்கு. இந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் வந்து பல பேரும் இப்படி ஏதேதோ மனப்பிரச்சனைலாம் சீக்கி தவிச்சிட்ருக்காங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம ஐயாவோட மனசை பற்றிய புரிதல் அணுகுமுறை தான் ஒரே தீர்வாக கூட அங்கே இருந்துகிட்ருக்குது. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள